தேவை இத்தாலி நாட்டு கம்பெனி ஒன்றுக்கு மேனேஜர் தேவை சம்பளம் 3500 ரூபாய் அடடே அப்ளை பண்ணா கிடைச்சிரும் போல் இருக்கே 3000 ரூபாய்க்கு சம்பளம் வாங்குபவர்கள் விண்ணப்பிக்க வேண்டாம் ச்சே கை கெட்டுந்து வாய் கேட்டாம போயிடுச்சே அண்ணனுக்கு சாப்பாடு பட்டலங்கட்ட பேப்பர் வேணும் நான் உனக்கு அண்ணன் தான் எனக்கு ஒரு நாள் வேலை கிடைக்கும் போலாமா ஆபீஸ் போகணும் ஆசை இருக்குல்ல ஏற்கனவே லேட் அண்ணே 3 ரூபாய் பணம் வேணும் எதுக்குடா 3 ரூபாய் ஆவடிக்கு போனும் எதுக்கு ஆவடி ஆர்மிக்கு ஆள் எடுக்கிறாங்களாம் துப்பாக்கி சைஸ் கூட உனக்கு என்ன ஆர்மி போலாம் ஆபீஸுக்கு நேரமாச்சு பா திருமல் கோயில்டா வந்துடுறியா அதை ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கப்படாத ஆபீஸ் இன்னைக்கு இருக்கோம் நாளைக்கு போகும் போடலாத ஆபீஸ் என்ன நீ சந்துக்குள்ள எல்லாம் பூந்து போற நான் புதுசா ஒரு குறுக்கு வழி கண்டுபிடிச்சிருக்கேனே ஒரு நிமிஷம்டா சரி நான் போறேன் ஊர்ல இருக்க சாமி எல்லாம் மெதுவா கும்பிட்டு பா பாருங்க என்னால லேட்டா தான் வர முடியும் நான் வேணுங்கிற போது நான் சீக்கிரமா போகணும் அதுக்கு இஷ்டம்னா சொல்லுங்க இஷ்டம் இல்லைன்னா நீங்க வேலையை விட்டு நின்னுக்கலாம் கணேசா ஒரு நிமிஷம் இந்த ஆபீஸ்ல நீ மேனேஜரா இல்ல நான் மேனேஜரா பாருங்க சின்ன விஷயம் இது கூட தெரியல உங்களுக்கு ஐ அம் சாரி டு சே திஸ் ஐ அம் சாரி டு சே திஸ் சைமன் சார் இந்த ஃபைல கொண்டு எத்ராஜ் கையில கொடு அவர் 3 மணிக்கு பர்மிஷன் கேட்டு போயிட்டார் சார் ஆபீஸ் முடியிற சமயத்துல இங்க வர்றாராம் அது வரைக்கும் உங்களை இங்க வெயிட் பண்ண சொன்னாரு எங்கிட்ட சொல்லாம எப்படி போவான் அவன் அவன் எங்க போயிருப்பான் எனக்கு தெரியாதா கிளம்புறா இப்பதான் குடிக்கவே ஆரம்பிச்சேன் ஏன்பா போன வாரம் தானே குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ண அதெல்லாம் சின்ன பசங்க சத்தியம் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா நீ சொல்லுப்பா எனக்கு என் பொண்டாட்டி ஞாபகம் வந்துருச்சு சரி அவதான் அல்ப வயசுல போயிட்டா அதுக்காக நீ இப்படி அவளையே நினைச்சு குடிச்சு குடிச்சு உடம்பு கெடுத்துக்கிறிய நான் சொல்றேன்பா நீ கல்யாணம் செஞ்சுக்கிற உனக்கு எப்படிப்பட்ட பொண்ணு வேணும் சொல்லு வேலைக்கு போற பொண்ணா போகாத பொண்ணா படிச்ச பொண்ணா படிக்காத பொண்ணா உங்க ஜாதியா எங்க ஜாதியா ஏதாச்சும் ஒண்ணு வாய திறந்து சொன்னாதானே நாங்களும் கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்ய முடியும் அண்ணி எனக்கு மனைவி வேணுங்கிறத விட என் 2.5 வயசு குழந்தைக்கு ஒரு நல்ல தாய் வேணும் இது பாரு அவனோட 2.5 வயசு குழந்தை கொண்டு வந்து இந்த வீட்டுல விடுறது நம்ம வீட்டுல ஏற்கனவே 2 குழந்தை இருக்கு ரெண்டோட ஒண்ணு மூணு ஆச்சு பிராண்டி சாப்பிட்டா பிரச்சனை போயிடுமா சரிப்பா இனிமே அவன் சத்தியமான குடிக்க மாட்டேன் வேணாங்கிற என்ன கண்டா உனக்கு எழப்பமா இருக்கு சத்தியம் பண்ற அப்புறம் துப்பு அப்படின்னு எச்சில போட்டு அழிச்சிடுறேன் அதனால அண்ணி மேல சத்தியம் பண்ணு அண்ணி மேல சத்தியம் சீக்கிரம் ஆடி ஏதோ ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்குள்ள வர மாதிரி அண்ணனோட நடந்துட்டு வரையே பக்கத்து வீட்டு கணேசனும் அவன் ஆம்பளும் பெட்ரூமுக்கு வந்துட்டா தெரியுமா அப்படியா ஒரு நிமிஷம் உமா உனக்கு பக்கத்து விட்டு குண்டுராவ பத்தி ஒரு விஷயம் தெரியுமா இன்னைக்கு மத்தியானம் ஆவடி ரயில்வே ஸ்டேஷன்ல அவர் பக்கத்துல ஒரு ஆங்கிள் ரெண்டு பேரும் கண்ணடிச்சுக்கிட்டு இவர் கணத்து அவங்க
ஒரு நிமிஷத்துல யார் ஜாஸ்தியா சொல்றாங்க ஒரு பத்தியம். ஆனா குண்டுறவா ஜெயிட்ட 63 தடவை கழினார். ஸ்கூல் பசங்க எல்லாம் கை தட்டினாங்க. உமா இந்த சம்பள கவர் எனக்கு 30 ரூபாய் இன்கிரிமெண்ட் கிடைச்சிருக்கு, அதையும் உள்ள வச்சிருக்கேன். ஆனா நீ எனக்கு வழக்கம் போல 20 ரூபாய் கூட அது போதும், அதுக்கு மேல எனக்கு ஒண்ணு இன்கிரிமெண்ட் வேண்டாம். எங்க என்ன இந்த சம்பள கவரை தான் எங்கிட்ட குடுக்கறீங்க? ஏண்டி நீ வரவுக்குள்ளதான் செலவு செய்யறியான்னு என்னைக்காவது ஒரு நாளாவது விசாரிச்சிருக்கீங்களா? பாத்தியா பாத்தியா என்ன பிரச்சனை இல்ல மாட்டி வரலாம்னு பாக்குறிய? அதெல்லாம் எனக்கு ஒண்ணு வேணாம்பா. எனக்கு வேணுங்கிறது வழக்கம் போல 2 வேளை சாப்பாடு 2 வேளை காபி. நீ சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கணும். படுக்கையில ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரம் இப்படி பேசிட்டு இருக்கணும். இந்த நடேசம்பாயிலும் கௌரி பொண்ணும் சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான். மத்த பிரச்சனை எல்லாம் உன் தரல, எனக்கு வேணவே வேணாம்பா. என்ன உன் டிஃபனுக்கு பயந்துதான் வாங்கி ஓடி அந்த வர முடிய பாரு சம்பள் கொள்ளக்கார மாதிரி. நேரம் பாடுபடுறாங்க. ஆனா பழக்க தோஷத்தினாலே என்னமோ நீங்க இப்படி பேசுறீங்க. இந்தாங்க இதுல 300 ரூபாய் வரவு வச்சுக்கோங்க. இந்த மாசம் 12ஆம் தேதி 120 ரூபாய் தர்றேன், பாக்கிய அடுத்த மாசம் சேர்த்து தர்றேன். அச்சா என்னங்க பணத்தை வாங்கிட்டு புக்ல எழுதாம போறீங்க? அரே உமா பேட்டி, நிம்பளை பத்தி சாய்பு நெஞ்சில் எழுதி இருக்கலாம். நிம்ப நாக்கு மேலே நாணயம் இருக்கும், அதுக்கும் சாய்பு மதிப்பு கொடுக்கலாம். வரா சலாம். ஏமா சுடுசத்துல கை விட்ட, கை ரொம்ப எரியுதா? அப்பா அக்காவ கூட்டிட்டு வந்துட்டாருல, அழக்கூடாது. எப்படி சுடுசாத்துல கை விட்ட நீ? இன்னொரு தடவை கைய விட சொல்றேன். ஏ அறிவு கிட்ட கழுத, ராத்திரி குழந்தை திடீர்னு எந்திரிச்சு அழுதுச்சுனா அம்மா வயசானவங்க, அவங்கள தொந்தரவுப்படுத்த கூடாதுன்னுதான் உன்னைய கூட்டிட்டு வந்தேன். எத்தனை நாளைக்குதான் என்னையே தொந்தரவு செய்ய முடியும்? குழந்தைக்கு சீக்கிரம் ஒரு அம்மாவை கூட்டிட்டு வருது. அப்படிங்களா? சரிங்க,
பெரிய மனுஷி மாதிரி ஏதாவது பேசினா அடிச்சு பல்ல கழட்டிடுவேன். ஏய் அரை டிக்கெட். என்னைய அரை டிக்கெட்ங்கற? இன்னும் 3 மாசத்துக்குள்ள எனக்கு ஒரு அண்ணியை கூட்டிட்டு வரல. என் பேர் கௌரி இல்ல. இத பாரு. என்கிட்ட சவாலிஞ்சு பண்ண இன்னும் 15 நாள்ல காஷ்மீர்ல இருந்து ஒரு நல்ல பையனா பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வெச்சு உன் புருஷனோட காஷ்மீர் கழிச்சிடுவேன். பிஸ்க். உனக்கு காஷ்மீர்லயே பொண்ணு பாப்பேனே. ஆ பெரிய பாப்ப. குழந்தையோட அப்பாவை பேத்த பாட்டி நீங்க அம்மாவை பேத்த பாட்டினா நம்ம ரெண்டு பேரும் எவ்வளவு சமாதானப்படுத்தணும். அடங்கிச்சா அந்த கௌரி வந்தோடனே எப்படி பொட்டு அடங்கி போச்சு பாத்தீங்களா? அதனால்தான் கௌரி வர சொன்னேன். இப்படி எத்தனை நாளைக்கு அப்பப்ப வர சொல்றது? ஒரு நாளைக்கு முறையோட வர சொல்ல வேண்டியதானே. என்ன சொல்றீங்க? மாப்பிள்ளை பார்த்தா எனக்கு வயர் எரியுது. என் பொண்ணுதான் அல்பாயசில போயிட்டா. அவரையும் கஷ்டப்படணும். அவரையும் கௌரியும் நாளையும் கழுத்துமா பாக்கணும்னு என் மனசு கடந்து துடிக்குது. நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? சரியாதான் சொன்னீங்க. ஆனா உங்க வாயால இத ஆண்டவன் சொல்ல வச்சுட்டாரேன்தான் வருத்தமா இருக்கு. அதனால என்ன, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். மாப்பிள்ள வாழ்க்கை நல்லபடியா அமையணும். அதுக்காகத்தான் ஒரு நாளைக்கு 4 தடவை இந்த வீட்டுக்கு வந்து போய்கிட்டு இருக்கேன். சார் அவசியம் கல்யாணத்துக்கு வந்துருவீங்களா சார்? அதான் இன்விடேஷன் கொடுத்த போய் சொன்னேன், கரெக்டா வந்துருவேன். ஆமா எப்ப தாலி கட்ட போற? இன்னும் 1 மணி நேரத்துல வந்தீங்கன்னா சரியா இருக்கு சார். நீங்க வந்துதான் தாலி எடுத்து கொடுக்க போறீங்க. நீ தானே தாலி கட்ட போற? ஆமா சார். ஸ்ரீதேவி கல்யாண வைபோகம், ஸ்ரீராமன் ஸ்ரீதேவி கல்யாண வைபோகம், ஆனந்தம் ஆனந்தம் ஆலய ஓவியமே, ஆலய ஓவியமே, ஆனந்தம் ஆனந்தம் ஆலய ஓவியமே, ஆலய ஓவியமே. நகை சரம் கொடுத்து தங்கை நகை முகம் ரசித்து மங்கை இவள் நலம் பாடுவே, தங்க நகை சரம் கொடுத்து தங்கை நகை முகம் ரசித்து மங்கை இவள் நலம் பாடுவே, இந்திரனின் பேரெடுத்து சந்திரனை சீர் கொடுத்து சுந்தரனை நான் தேடுவேன், சுந்தரனை நான் தேடுவேன். ஸ்ரீராமன் ஸ்ரீதேவி கல்யாண வைபோகம், ஆனந்தம் ஆரம்பம் ஆலய ஓவியமே, ஆலய ஓவியமே.
என்ன யோஜனை பண்றீங்க? நீங்க சொன்னீங்களே அதே மாதிரி என் பையனையும் கௌரியையும் ஜோடி சேர்த்து கற்பனை பண்ணிட்டு இருக்கேன். பொன்னுடலில் மேடையிட்டு நின்னிடையில் கோலமிட்டு மன்மதனில் பூச்சூட்டுவே. பொன்னுடலில் மேடையிட்டு நின்னிடையில் கோலமிட்டு மன்மதனில் பூச்சூட்டுவே. உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். என்ன பேசறதுனாலும் வீட்லயே பேசிருக்க வேண்டியதானே, அங்கதான் நிறைய இடம் இருக்கு. வீட்டுல பேசினாலும் தெருவையே கூட்டிடுறீங்களே. என்ன விஷயம்? நம்ம கௌரி இருக்காளே, என்ன அவளுக்கு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஏன் அப்படி கத்துறீங்க? கோச்சு காதரி, என்ன ஆச்சு அவளுக்கு? அவளுக்கு கல்யாண ஆசை வந்திருக்கு. யார கட்டுக்கிட்டு கல்யாண ஆசை வந்தது? நாலு நட்சத்திரம் பார்த்து ஊரை கூட்டி எல்லாருக்கிட்டே உத்தரவு வாங்கிட்டு தாங்க கல்யாண ஆசை வரும். ஒரு பொண்ணு வயசுக்கு வந்துட்டா கல்யாண ஆசை வர்றது ஏற்கதானே? யார கட்டுக்கிட்டு அவளுக்கு வயசு வந்துச்சு? யோ, என்னடி யோனு கூப்பிடுற? யோ, நாமளே கூப்பிட்டேன். இப்படி பாரு, அந்த அம்மா நல்ல வேலை என்னன்னு சிகிச்சை சொல்றாங்க. உங்க தங்கச்சி கல்யாணம் தானையா செஞ்சு வையா? ஊரே கூடி இருக்கு. இவங்க எல்லாம் எப்படி வந்தாங்க? அங்கேயே கேளுங்க. அங்கேயே கேக்கட்டா? ஆமா, நீங்க எல்லாம் எப்படி வந்தீங்க? ஏழுகிற மண்டபத்துல ஏதோ திடீர்னு சத்தம் கேடுச்சு, நாங்கெல்லாம் பயந்து போயிட்டோம். வந்து பார்த்தா நல்ல விஷயம் தான், கூடிய சீக்கிரம் கல்யாணம் வச்சு வரும்படியா? போடுறேன். நானும் என் பொண்டாட்டி ரகசியமா பேசிக்கிட்டு இருக்கோம், ஊர் மக்களுக்கு சொல்லிடுங்க. அம்மா. என்னப்பா? ஒரு நல்ல விஷயம். என்ன? கணேசன் உடனடியா கௌரி கல்யாணம் பண்ண போறானா? பெரியவங்களா இருந்து இந்த கல்யாணத்தை முன்ன நின்னு நடத்தி வைக்க வேண்டியது உங்க பொறுப்பான். அவன் சொல்ல சொன்னா நான் சொல்லிட்டேன், இந்த கல்யாணம் உங்க கையில தான். மாப்பிள்ளைக்கும் கௌரி மேல ஆசை இருக்கு, நான் இருக்கேன்ல, அதான் மூடி மறைச்சு பேசுறாரு. இப்ப நான் என்ன பண்ணுறீங்க? பழம் பாக்கு வாங்கிக்கிறீங்க, அத ஒரு தட்டுல வச்சுக்கிறீங்க, நேர கணேசன் வீட்டுக்கு போறீங்க. அண்ணே, சித்ராஜ் அம்மா வந்திருக்காங்க. அடே, தங்கள் பாத தூளுகை இந்த வீட்டுல படுறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். கொடுத்த கடனை கேட்கவில்லையே, கேட்டாலும் இல்ல. உமா, எப்படிமா இருக்க? பெரியவங்க தயவுல நல்லா இருக்கமா? ஆமா, என்ன விஷயம்? ஏது இவ்வளவு தூரம்? நல்ல விஷயம்டாமா. அதுக்கு முன்னாடி உன் கையால கொஞ்சம் குங்குமத்தை எடுத்துட்டு வாமா. என்ன துப்பறிங்கிற மாதிரி ஒரே சஸ்பென்ஸா இருக்க? குங்குமத்தை வைமா, தட்ட கையில எடுத்துக்க. இப்ப நீ எத்ராஜுக்கு அக்கா. கணேசனை கேளு, உங்க தங்கச்சி கௌரிய என் தம்பி எத்ராஜுக்கு ரெண்டாம் தாரமா கொடுக்க உங்களுக்கு சம்மதமா? என்னாச்சு உங்களுக்குலாம்? நீங்க இங்க வந்திருக்கிற விஷயம் எத்ராஜுக்கும் தெரியுமா? அவனுக்கும் அந்த ஆசை இல்லாமல நான் இவ்வளவு தூரம் வருவேன். அம்மா, நீங்க கிளம்பலாம். கணேசா, நான் உங்களை இங்கிருந்து முதல்ல வெளியில போக சொன்னேன். கணேசா, இது பாருங்க, வயசுல பெரியவங்களா இருக்கீங்க, எங்க அம்மா ஸ்தானத்துல இருக்கீங்க, வீட்டு படியேறி வந்துட்டீங்க, வெளியில போயிடுங்க. கணேசா, வரேப்பா. என்னங்க நீங்க அந்த அம்மாவை அப்படி பேசி அனுப்பிச்சிட்டீங்க? இந்த மாதிரி கௌரியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எத்ராஜுக்கும் சம்மதம் அப்படின்னு அம்மா சொன்ன உடனே என் மனசு எப்படி துடிச்சிருக்கும்? அவங்க மனசு அப்படி துடிக்கணும் நினைச்சுதான் அப்படி பேசினேன். நான் வசதி இல்லாதவன் தான், ஏறதான், பஞ்ச பரதேசி தான். அதுக்காக என் தம்பி நடத்திருக்க நான் கௌரியை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியுமா? நான் எத்திராஜ நடத்தினா தான் நினைச்சேன். நெருப்புனா வாய் வந்துடாது,
நாளைக்கே எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இந்த குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு எத்தனை இருக்கான் நான் நினைச்சேன். ஆனா இத்தனை நாளாவ இந்த வீட்டுக்கு வந்தது பழகினது எல்லாம் கௌரிக்காகத்தான். பாஸ்டர்ட் பாஸ்டர்ட். நான் சொல்றத கேளு, இனிமே எத்திராஜ் இந்த வீட்டுக்கு வரக்கூடாது. இந்த வீட்டுல இருந்து யாரும் எத்திராஜ் வீட்டுக்கு போகக்கூடாது. பைத்தியகாரத்தனம். எப்படிமா உங்களால என்னையும் கௌரியும் ஜோடி சேர்த்து பார்க்க முடிஞ்சது? தப்பு பெரிய தப்பா? பெரிய தப்புமா? நான் சத்தியமா கௌரிய தங்கையா நினைச்சுதான் பழகினேன். நான் கண்மூரத்துக்கு முன்னால மறுபடியும் உங்களை மாலையும் கழுத்துமா பாக்கணும்னு நான் தான் ஆசைப்பட்டேன் மாப்பிள்ள. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்க மக செத்துருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் என் மனைவி இன்னும் சாகல. பக்கத்துல இருந்தாலும் அவதான் என் மனைவி. படத்துல இருந்தாலும் அவதான் என் மனைவி. செத்ராஜ் அது இருக்கட்டும்ப்பா. கோவத்துல இருக்க கணேசனை எப்படிப்பா சாந்தப்படுத்துறது? அவன் மேலே தப்பு இருக்குமா? என்ன ஒரு வார்த்தை கேட்காம உங்களை எப்படி கெடவட்டும்பா? அதை கேட்டு அண்ணன் இங்க வரும் எப்படி சும்மா இருந்தாங்க? எனக்கு எரிமலை அவடிக்க தெரியும். கணேசா அங்கேயே நின்றா வீட்டுக்குள்ள வராத. அண்ணே அவன் எம்மால கோபத்துல இருப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். நான் சொல்றது கேளுங்க. உமா உள்ள போடி. ஆமா நீ ஏன் அண்ணிய இப்ப உள்ள போச்சு? தங்கையா நினைச்சு பழகின வழியே தாரமா நினைச்சவன்டா நீ. ஆயோ அண்ணி அந்த மாதிரி வித்தியாசமான கண்ணோட்டத்தோட நீ பார்க்க மாட்டேன்னு என்ன நிச்சயம்? அதுக்கு தான் உள்ள போச்சுன. இப்ப நீங்க சொன்ன வார்த்தைக்கு என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன். ஏய் அது வரைக்கும் இந்த வீட்டு வாசல் பக்கம் தலை வச்சு போடுக்க மாட்டேன். நீ சொன்னபடி ஏய் உண்மையை சத்தியம்டா, இனிமே நான் இந்த பக்கம் வரவே மாட்டேன். வரண்டா அண்ணிட்ட சொல்லு. உனக்கு என்னடியாச்சு? உங்களுக்கு அவன் மேல எவ்வளவு வேணா ஆத்திரம் இருக்கலாம். அதுக்காக என்ன போய் அவங்க கூட சிட்டு பேசுறீங்க நீங்க? எனக்கு நடந்துகிட்டு இருக்கிற ஆட்டத்தை நிறுத்தணும் தோணுச்சு. என் கையில இருந்த ஒரே துருப்பு சிட்டு நீ தான். உன்னை கீழே இறக்கினே ஆட்டம் முடிஞ்சு போச்சு. இல்லைங்க உங்க ஆட்டமே இனிமே தான் ஆரம்பிக்க போறேன். பாரு அவனுக்கு நீ சப்போர்ட் பண்ணி பேசினா உன் பொண்ணை உடச்சிருவேன். நானு உடச்சிருவேன். உமா நாளைக்கு காலையில நீ என்ன சீக்கிரம் எழுப்ப. எதுக்கு? நீலகண்டையர் வீட்டுக்கு போக போறேன். எதுக்குங்க? இந்த வீட்டுல நான் புருஷனா நீ புருஷனா? பேசாதீங்க. பெத்த வயிறு பத்து எரிய